நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் வாங்க வீடியோக்குள்ள வீடியோ டெல்லியில் வசுந்தரா என்க்ளேவ் என்ற அப்பார்ட்மெண்ட் உள்ளது இங்கு வசித்து வருபவர் தான் சுமிதா மேரி இவருடைய மகள் தான் சமிர்தா இவருக்கு இருபத்தைந்து வயது ஆகிறது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்த்து வந்தார் விக்ராந்த் என்ற இளைஞருடன் சமிர்தாவுக்கு காதல் ஏற்பட்டது ஆனால் விக்ராந்தின் சில நடவடிக்கைகள் பிடிக்காதால் அவரை விட்டு விலகினார் பிறகு இன்னொரு நபரை சமீர்தா காதலிக்க தொடங்கினார் இதனால் விக்ராந்துக்கு ஆத்திரம் உண்டாகியுது அதனால் தனக்கு கிடைக்காத காதலி யாருக்குமே கிடைக்கக்கூடாது என முடிவெடுத்துள்ளார் கொலை செய்யவும் துணிந்துள்ளார் சம்பவத்தன்று இரவு சமிர்தாவின் வீட்டிற்கு சென்றார் அப்போது சமீர்தா வீட்டில் இல்லை அதனால் வீட்டுக்கு வெளியேயே தன்னுடைய நண்பரான பிரியாக்குடன் காத்து நின்றார் இரவு பதினோரு மணிக்கு சமீர்தா காரில் வந்து இறங்கினார் அவர் வீட்டுக்குள் சென்றதுமே பின்னாடியே இவர்களும் சென்று வீட்டில் இருந்த சமீர்தாவின் தாய் மற்றும் சமீர்தாவை கொலை செய்துவிட்டு தப்பியுள்ளனர் மறுநாள் காலை வீட்டு வேலைக்காரர் வழக்கம் போல வந்து கதவை தட்டியுள்ளார் ஆனால் யாருமே திறக்காததால் அக்கம்பக்கத்தினரிடம் இதை பற்றி சொல்லி உள்ளார் அவர்களும் தட்டி பார்த்துவிட்டு சந்தேகம் படைந்து போலீசாருக்கு சொல்லியுள்ளார்கள் அவர்கள் கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே சென்று பார்த்தபோதுதான் சமீர்தாவும் சுமிதா மேரியும் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடைத்தது கண்டுபிடித்தனர் அவர்கள் சடலங்களை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பினர் இது குறித்து சமீரதாவின் தோழி புகார் கொடுக்கவும் அதன் பேரில் விசாரணை ஆரம்பமாகி உள்ளது வீட்டில் அருகில் இருந்த சிசிடிவி காட்சியும் ஆராயப்பட்டது அப்போதான் காதலனும் நண்பரான பிரியாக்கும் வீட்டிற்குள் செல்வது பதிவாகியிருந்தது அவர்களை போலீசார் தேடி வரும்போதுதான் விக்ரான் கைதாகி உள்ளார் நண்பர் இன்னும் தலைமறைவாகவே உள்ளதால் தேடும் பணி நடந்து வருகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க நன்றி